ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணம்மா லைஃப் ஸ்டைல். இந்த வீக்கெண்டு எங்கள் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். நாங்கள் எங்கே போயிருக்கோம் அப்படின்னா, பாண்டியோட ராக் பீச்சுக்கு தான் போயிருக்கோம். ராக் பீச்சோட வியூஸையும் பாருங்கள். ப்ளஸ் லாஸ்டில் ஒரு சின்ன ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? எங்கள் ராக் பீச்சை வியூ, ராக் பீச்சோட வியூவை மட்டும் நான் உங்களுக்கு காட்டலை, எங்கள் செக்ரட்டரியேட்டையும் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். சண்டே ஈவினிங்கில் பீச் சைடில் ஒரு சின்ன காஃபி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? உண்மையில் அதுதாங்க வீக்கெண்டு, அதுதாங்க ஹாப்பி. நீங்களும் ஒரு தடவை பாண்டிச்சேரி வாங்க, ராக் பீச்சோட வியூவை ட்ரை பண்ணி பாருங்கள் வித் காஃபியோட. செக்ரட்டரியேட் பக்கத்துலேயே இன்னொரு முக்கியமான இடமும் இருக்குது, சிட்டுக்குருவிக்கு வீடு. எஸ், கவர்மெண்ட்லேருந்து ஒரு சின்ன மரத்தால் ஒரு சின்ன வீடு வந்து கட்டி வச்சுருக்காங்க. அதில் எனக்கு தெரிஞ்சு எப்போ தானியம் போடுறாங்கன்னு தெரில, ஆனால் நான் போய் பார்க்குற நேரம் எல்லாமே தானியமாக இருக்குது. நல்லா உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். சிட்டுக்குருவி வீடு ப்ளஸ் தானியம், அதுக்கு தண்ணியும் தனியாக வைக்கிறாங்க. கவர்மெண்ட்லேருந்தே சிட்டுக்குருவியை பேணி பாதுகாக்கும்போது சிட்டுக்குருவியோட தேவை நமக்கு தான், மக்களாகிய நமக்கு தான் அதிகமாக தேவை. அதனால் நம்மளும் சிட்டுக்குருவிகளை பேணி பாதுகாக்கணும். கொஞ்சோன்னு அரிசியும் கொஞ்சோன்னு தண்ணியும் உங்களால் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் உங்கள் வீட்டு மாடியில் வைங்க. அதுவே நம்ம பறவைகளுக்கு கொடுக்கக்கூடிய நிலப்பகுதி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.